ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் எக்ஸல்லில் பார் கோட் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் க்யூஆர் கோட் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் என்கிறத தெரிஞ்சுக்குவோம் ஃபர்ஸ்ட் ஏ காலமில் ப்ராடக்ட்ஸோட நேம்ஸ் கொடுத்துருக்குறேன் செகண்ட் காலமில் யுபிசி யுபிசின்னா யூனிவர்சல் ப்ராடக்ட் கோட் டுவெல் டிஜிட் கோட்ஸ் நெக்ஸ்ட் காலமில் பார் கோட் அப்படின்னு கொடுத்துருக்குறேன் ஃபர்ஸ்ட் நான் இந்த யூனிவர்சல் ப்ராடக்ட் கோட்ஸ் அவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் கொடுத்துட்றேன் அதில் கேட்டகரியில் டெக்ஸ்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிடுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன் தென் பார்கோட் காலமில் இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன் அதில் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்றேன் தென் கொட்டேஷன் இன்டு சிம்பல் கொட்டேஷன் தென் ஆண்ட் சிம்பல் போட்டுறேன் தென் இந்த செல்லை கிளிக் பண்ணிடுறேன் கிளிக் பண்ணிவிட்டு ஆண்ட் சிம்பிள் கொடுத்துட்றேன் தென் கொட்டேஷன் இன்ட்ரூ சிம்பல் கொட்டேஷன் கொடுத்துட்டு என் கொடுத்துறேன் கொடுத்ததுக்கப்புறமா இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபார்ம்லாவ ரிமைனிங் செல்ஸுக்கும் அப்ளை பண்ணுறேன் ஓகேவா புரிஞ்சுக்கிட்டிங்களா நெக்ஸ்ட் நாமும் இந்த பார் கோடுக்கு தேவையான ஒரு ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணணும் அதுக்கு நான் கூகுள் போகிறேன் அதில் டிஏ ஃபாண்ட் அப்படின்னு டைப் பண்ணிடுறேன் டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்குறேன் அதில் டிஏ ஃபார்ம் டவுன்லோட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு வந்திருக்கு இந்த வெப்சைட்டில் இந்த லிங்கை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பார் கோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் பார் கோடில் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் பார் கோட் வரும் நான் இங்கே சூஸ் பண்ணுறது சிஐஏ கோட் தேர்ட்டி நைன் இதை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த டவுன்லோட் ஆப்ஷனில் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணி அந்த பர்டிகுலர் ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணுறேன் இங்கே ஓப்பன் வித் கேட்டிருக்கு நான் சேஃப் ஃபைல் கொடுத்து ஓகே பண்ணுறேன் ஓகே கொடுத்துட்டேனா இங்கே அந்த பர்டிகுலர் ஃபாண்ட் டவுன்லோட் ஆகி வந்துடும் இதில் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கன்டைனிங் ஃபோல்டரில் போயிடுறேன் ஓகேவா இந்த சிஐஏ கோட் ஃபான் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன் அகெயின் இதாக இருக்குங்க அந்த ஃபாண்ட் அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன் தென் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துட்றேன் இப்போ அந்த பர்டிகுலர் ஃபோன் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு ஓகேவா இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு இந்த எக்ஸல் ஃபைலில் சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் தென் பார்ட் கோட்ஸ் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபான் ஸ்டைலில் சிஐஏ கோட் தேர்ட்டி நைன் எம் அப்படின்னு வந்திருக்கு பார்த்துக்கோங்க இந்த கோடு வந்ததும் ஜஸ்ட் எண்ட்ரு கொடுத்துருங்க எண்ட்ரு கொடுத்துட்டு இதை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க கரெக்டாக பார் கோட் வந்திருக்கு ஏதாவது நீங்கள் இங்கே சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பார் கோட் சேஞ்ச் ஆகிடும் இதில் நான் ஒரு ஆல்ஃபெட் கொடுக்குறேன் பி ஓகே தென் இதில் இ அப்படின்னு கொடுக்குறேன் ஓகே கொடுத்ததுமே இங்கே பார் கோட் சேஞ்ச் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இவ்வளோ தான் அங்கே ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் நெக்ஸ்ட் நாமோ க்யூஆர் கோட் எப்படி க்ரியேட் பண்ணலாம் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத லேன் பண்ணுவோம் ஓகேவா கியூஆர் கோட் ஃபர்ஸ்ட் இன்புட் டேட்டா கொடுத்துருக்குறேன் யூடியூபோட க்யூஆர் கோடு எப்படி இங்கே கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்சர்ட் ஆப் உங்க இன்சர்ட் ஆப் போயிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு மை ஆடின்ஸ் அப்படின் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிடுங்க இங்கே ஆஃபீஸ் ஆடின்ஸ் அப்படின்ருக்கு மை ஆடின்ஸ் இருக்குது இங்கே எந்த ஆடின்ஸுமே இல்லை நாம் இப்போது இந்த ஸ்டோரில் கிளிக் பண்ணுறோம் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் இன்டர்நெட் கனெக்டடாக இருக்கணும் அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இங்கே சர்ச்சில் க்யூஆர் கோட் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே டிஃப்ரெண்ட் கோட்ஸ் வரும் இதில் க்யூஆர் ஃபோர் ஆஃபீஸ்னு இருக்குல்ல இதை ஆட் பண்ணிடுங்க க்யூஆர் ஃபோர் ஆஃபீஸ் இதை ஆட் கொடுத்துருங்க தென் கண்டினியூ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் லோடிங் ins அப்படின்னு வந்திருக்கு இங்கே QR ஃபார் ஆஃபீஸ் அப்படின்னு வந்திருக்கு the URL or text you would like to encode அப்படின்னு வந்திருக்கு இதில் HTTP, HTTPS then mail to, telephone, SMS, ஜியோ custom அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் கலர் தட் மீன்ஸ் க்யூஆர் கோடோட கலர் என்ன வேணும் அதோடய பேக்ரவுண்ட் கலர் என்னவாக இருக்கணும் அப்படியெல்லாம் நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம் தென் சைஸ் க்யூஆர் கோடோட சைஸ் எப்படி இருக்கணும் அதை நீங்கள் இங்கே செட் பண்ணலாம் தென் எரர் கரெக்ஷன் அது என்னென்னா இங்கே க்யூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி ப்ரிண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க ஓகேவா ப்ரிண்ட் பண்ணி வச்சுருக்கிறதுல நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணும் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணும் சம்டைம்ஸ் ஏதாவது டஸ்ட் இருந்தாலோ டேமேஜ் இருந்தாலோ அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது எரர் கரெக்ஷன் நாமோ மீடியமில் செட் பண்ணியிருக்கோம் ஃபிஃப்டீன் பெர்சென்டேஜ் ஹை லோ அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் தென் ப்ரிவ்யூ நீங்கள் க்யூஆர் கோட் கொடுப்பீங்கல்ல அதோட ப்ரிவியூ இங்கே வந்துடும் இப்போ நம்ம கொடுத்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் யூடியூபோட க்யூஆர் கோடு இங்கே கொண்டு வர போகிறேன் அதுக்கு இந்த செல்லில் க்ளிக் பண்ணிக்கிறேன் தென் ஹெச்டிடிபி இதில் நான் வெப்சைட் அட்ரஸ் டைப் பண்ணுறேன் யூடியூப் டாட் காம் யூடியூப் டாட் காம் அப்படின்னு கொடுத்துட்றேன் கொடுத்துட்டேனாலே இங்கே கோடு வந்துடும் தென் ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பண்ண வேண்டாம் அப்புறம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் இன்சர்ட் கொடுக்குறேன் இன்சர்ட் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே க்யூஆர் கோட் கரெக்டாக வந்துருச்சு பார்த்துக்கங்க ஓகேவா எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள் இவ்வளோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இவ்வளோ தாங்க க்யூஆர் கோட் இங்கே வந்துருச்சு தென் ஃப்ளிப்கார்ட்டோட செக் பண்ணுவோம் இப்போ இந்த செல்லில் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிட்டு இதில் ஃப்ளிப்கார்ட் டாட் காம் அப்படின்னு கொடுத்துட்றேன் ஃப்ளிப்கார்ட் டாட் காம் இந்த ஆப்ஷன்ஸில் கலர் சேஞ்ச் பண்ணுறேன் நான் ஒரு ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன் ஓகேவா ப்ளூ கலர் கொடுக்குறேன் ப்ளூ கலரில் வந்துருச்சு இதில் கிளிக் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் ஏதாவது கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம் நான் எந்த கலரும் கொடுக்கலை ஓகேவா இப்போ நான் இன்சர்ட் கொடுத்துட்றேன் இங்கே க்யூஆர் கோட் வந்துருச்சு பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணலான்னா க்யூஆர் கோட் ஸ்கேனரை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த க்யூஆர் கோட்ஸை ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக அந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்குள்ளே போயிடும் இப்போ யூடியூபோட க்யூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னால் யூடியூப் வெப்சைட்டுக்குள்ளே போயிடும் இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் நான் இந்த நம்பருக்கு கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இந்த செல்ல கிளிக் பண்ணிக்கிறேன் தென் இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் கஸ்டமர் அப்படி நான் கொடுத்துக்கிறேன் இப்போது ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த நம்பர் சென்சல் பண்ணுறேன் ஓகே செவன் ஃபைவ் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஓகேவா இப்படி கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா அங்கே க்யூஆர் கோட் வந்துருச்சு பார்த்துக்குங்க ஃபைன் ஓகே இதுலேயும் கலர் ஏதாவது வேணும்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஓகே நான் இதில் ரெட் கொடுக்குறேன் கொடுத்துட்டு இன்சர்ட் கொடுத்துட்றேன் அவ்வளோதாங்க விஷயமே ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்யூஆர் கோட்ஸை நீங்கள் இன்சர்ட் பண்ண முடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் செக் பண்ணி எல்லாம் பார்த்துக்கலாம் க்யூஆர் கோட்ஸ் எல்லாம் கரெக்டாக வருதா கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேவா இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்